Hi friends, this is Kema. Welcome back to our channel YouTube's. இந்த courier பத்தின doubts நிறைய இருக்குது. எங்கெல்லாம் சைன் போடணும், செல்ஃப் அட்டஸ்டேஷன் வாங்கணுமா, எப்படி எந்த டேட்ல அனுப்பணும் அப்படிங்கற எல்லா क्वेश्चनக்குரிய ஆன்சர் வந்து இந்த வீடியோல இருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க சப்மிட்னு கொடுத்த உடனே உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட்டட் அப்படினு சொல்லிட்டு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்கு. இந்த டவுன்லோட் இத கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு ஒரு ஃபைவ் பேப்பர்ஸ் வரும். அந்த ஃபைவ் பேப்பர்ஸையுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டூ பேஜஸ் வந்து நீங்கள் என்ன ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணீங்களோ அதோடைய டீட்டெயில்ஸ் தான் இங்கே என்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் பேஜில் அவங்க வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் உள்ளே வைக்க போகிறீங்க, ஒரிஜினல் கிடையாது. அடுத்தது கேட்டிங்கன்னா நிறைய எல்லா அந்த அஞ்சு பேப்பர்லேயுமே நாங்கள் சைன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த பிரிண்ட் அவுட் எடுத்த ஃபைவ் பேப்பர்ஸ்லயே நீங்க எல்லாத்துலயும் சைன் பண்ணாங்கன்னா ஃபோர்த் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தெரியும். அதுல ஃபோர்த் பேஜ்ல டிக்ளரேஷன் பை அப்ளிகன்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பேஜ்ல இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்க நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, நீங்க தான் இங்க உங்களுக்கு தான் அப்ளை பண்றீங்க. ஸோ நீங்க இங்க சைன் பண்ணணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிளேஸ் அண்ட் டேட் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த பிளேஸை நீங்க என்டர் பண்ணீங்க. இஃப் எக்ஸாம்பிள் நீங்க மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரை. டேட் வந்து நீங்க இன்னைக்கு கொரியர் பண்ண போறீங்கன்னா அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிக்ளரேஷன் பை பேரண்ட் அப்படின்னு இருக்கும். இதுல வந்து நீங்க பேரண்ட்ஸ் சைன் பண்ணணும், உங்க அப்பாவும் உங்க அம்மாவோ அல்லது கார்டியனோ சைன் பண்ணுவோம். அதே மாதிரி என்ன ஊர்ல உங்க அம்மா அப்பா நீங்க இருக்கிறீங்களோ அந்த பிளேஸை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி எப்போ அனுப்புறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுல எங்க அப்பா பேர் வருது மேம், எங்க அப்பா இல்லை எங்க அம்மா சைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ அல்லது உங்க அப்பா அம்மா இல்ல யாராவது கார்டியன் இருக்காங்கன்னா அவங்க சைன் பண்ணலாம். இங்க உங்க அப்பா பேர் வருதுங்கிறதுனால உங்க அப்பா தான் சைன் போடணும் அப்படின்ட்டு இல்ல, சிக்னேச்சர் ஆஃப் பேரண்ட் உங்க அப்பா அம்மா அல்லது கார்டியன் யாருனாலும் நீங்க போடலாம். லாஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து நீங்க ஏற்கனவே பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க இல்லையா, இந்த பிரிண்ட் அவுட்டை தான் நீங்க வந்து கொரியர் ஷீட் ஏ ஃபோர் ஷீட்னு சொல்லிச்சு நம்ம என்னுடைய வீடியோல காமிச்சேன் எதுல நீங்க அனுப்பணும்னு சொல்லிச்சு. ஸோ அந்த கொரியர் ஷீட்டோடைய ஃப்ரண்ட் பேஜில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி அனுப்பணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நீங்கள் உங்களுடைய நேம் என்ன, உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற விஷயங்கள், ஃப்ரம் அட்ரஸ். இவங்களை ஏன்னா நிறைய பேர் வந்து கொரியர் பண்ணும்போது அட்ரஸ் தப்பாக எழுதி போகிறதுனால அவங்களே இந்த பேப்பர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த அட்ரஸ்ஸை தான் எழுத வேண்டாம், இந்த அட்ரஸுக்கு தான் நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ அதனால தான் இந்த பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்த இந்த பேப்பரை கொரியர் ஷீட் மேலே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் என்ன மென்ஷன் பண்ணணும், உங்களுடைய நேம் அட்ரஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் இது மட்டும் ஃப்ரெம்ல நீங்க எழுதிக்கோங்க. டூ அட்ரஸ்லாம் ஒண்ணுமே எழுத வேண்டாம். ஸோ இதை எழுதி நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட்டை நீங்க முன்னாடி பேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ மீதி இருக்கிற எல்லா பேப்பர்ஸையுமே ஃபோர் பேப்பர்ஸையும் நீங்க வந்து அதோட உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை என்க்ளோஸ் பண்ணி கூட வச்சு ஸ்டாம்ப்லர் பின் போட்டு அந்த கொரியருக்குள்ளே வச்சு இந்த பேப்பரை பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் அல்லது கொரியரில் வந்து நீங்கள் அனுப்பலாம். ஈவென்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. பெஸ்ட்டு வந்து ஸ்பீட் போஸ்ட் அல்லது கொரியரில் வந்து நீங்கள் அனுப்புங்க. இந்த ஸ்பீட் போஸ்ட் அண்ட் கொரியரில் அனுப்பினா நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது அனுப்பும்போது அவங்க வந்து ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டில் வந்து எல்ஆர் நம்பர் அல்லது ட்ராக்கிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ட்ராக்கிங் நம்பர் வச்சு ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க இந்த கொரியர் போயிடுச்சான்னு எப்படி மேம் செக் பண்ணுறது. ஸோ அந்த எல்லா நம்பர் வச்சோ ட்ராக்கிங் நம்பர் வச்சோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா பேப்பர்ஸும் அதோட நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வைக்கணுமோ அதோடைய ஜெராக்ஸ் காப்பீஸை கொரியர் கவர்க்குள்ள வைங்க. இந்த லாஸ்ட் பேஜை கொரியர் ஷீட் மேலே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரெம் அட்ரஸ் எழுதாமல் விட்றாதீங்க, ஃப்ரெம் அட்ரஸையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் வந்து கொரியர் பண்ணுங்க. கொரியர் வந்து எந்த டேட்லனாலும் நீங்கள் கொரியர் பண்ணலாங்க. கொரியர் பண்ணுறதோடைய லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 10 5 மணிக்குள்ள பண்ணணும். உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதோ டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதோ அது வந்து நவம்பர் 8 5 மணிக்குள்ள நீங்கள் அதை எடுத்துடணும். ஸோ எல்லாரும் நிறைய பேர் கேட்குறீங்க எப்போ மேம் கொரியர் பண்ணணும், நீங்கள் இன்றைக்கே முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பக்காவாக எல்லாத்தையும் வச்சுட்டு உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி இன்றைக்கே நீங்கள் அனுப்பலாம். நெக்ஸ்ட் வந்து திருப்பி திருப்பி கேட்குறது இன்னொரு தடவை சொல்லிடுறேன், இந்த எல்லா பேப்பர்லாம் நீங்கள் சைன் பண்ண வேண்டாம். ஃபோர்த் பேப்பரில் இருக்க டிக்ளரேஷன் பை அப்ளிகன்ட் இருக்கிற இடத்துல ஸ்டூடெண்ட் சைன் பண்ணுங்கள், பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் சைன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்கள் அப்பா நேமோ அல்லது உங்கள் அம்மா நேமோ யாரோ ஒருத்தங்க இப்போ அப்பா நேம் போட்டு அம்மா அம்மா தான் இருக்காங்கன்னா அம்மா சைன் பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த கார்டியன் அப்படிங்கிறதுக்கு இங்கே இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோட்டுன்ட்டு. இந்த கார்டியனில் வந்து உங்கள் அப்பா அம்மா இல்லை அதாவது ஆர் நாட் அலைவ் அப்படின்னா உங்கள் கார்டியன் வந்து சைன் போடலாம் டிக்ளரேஷனில். ஸோ இவ்வளோதாங்க சிம்பிள் ப்ராசஸ், இதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு வர்றதுக்கு இது இல்லை. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன நீங்கள் டவுட்ஸ் கேட்குறீங்களோ அது எல்லாமே ஒரு வீடியோவாக நான்